ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டுடே ஸ்டுடியோ. திஸ் இஸ் அப்ரே ஃப்ரம் ஃபின்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மோட் சீரிஸில் 17வது ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போ சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய சிறந்த பங்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு எடுத்துக்கிற ஸ்டாக்கோட சிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 1 இயரில் 24%, 3 இயர்ஸில் நெகட்டிவ் ரிட்டனும், 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 17%, 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 இயர்ஸ் தான் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 65 மியூச்சுவல் ஃபண்ட் கவர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் வீடியோஸ் வந்து இன்ன வரைக்கும் யாருமே போட்டது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும், ஒரு ஆல்ரெடி ஃபினான்ஸ் அட்வைசர் இருக்காங்க, அவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மோட் ஸ்டாக் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் ஸ்டாக்ங்கிறது வந்து என்ன காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போதைக்கு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்கம், செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற ஜாபும் அதில் வர சம்பளமும் பார்த்திங்க அப்படின்னா மாச கடைசியில் பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கண்டிப்பாக வேணும். அதுவும் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் நம்ம போய் வேலை செஞ்சு சம்பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், 1 லட்ச ரூபாயும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், 1 கோடியும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி பேங்க் எஃப்டியை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவேஷன், ஓகேங்களா? ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம வேஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம், திடீர்னு நம்ம ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஜாப் ஏதாவது பிரச்சனை, நம்மளை வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஜாப் சர்ச் பண்ண வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். அடுத்த ஜாப் கிடச்சா பரவாயில்ல, கிடைக்கலன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறதா வந்து ஃபியூச்சரில் வந்து அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் 2-3 சோர்ஸ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் சஸ்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வேர்ல்டு ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னைக்கு சோப்பு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 55 ரூபா 60 ரூபாய்க்கு ஆயிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதனால் அந்த இன்ஃப்ளேஷன்லாம் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும், அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக் செலெக்ஷன்லாம் நம்ம போட்டுருக்கிறோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, உங்களுக்கு முன்னால் எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். இந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் இதுக்கு முன்னாடி மல்டிபிள் வீடியோஸில் போட்டிருப்பேன். லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக வந்து ஆல் டேஸ் ப்ராஃபிட் இல்லைங்களா, லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இயரோட ஃபஸ்ட் குவார்ட்டரும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா 2024 ஃபஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா நாளும், அதாவது நான் பண்ண ட்ரேட் எல்லாமே ப்ராஃபிட், எல்லா நாளும் சொல்ல முடியாது, நான் பண்ண ட்ரேட் எல்லாமே ப்ராஃபிட்டு, எனக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனும் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன ஸ்டாக் வாங்குறேனோ அந்த ஸ்டாக் நீங்களும் வாங்கிக்கலாம். அதை நம்ம வந்து காப்பி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட நான் என்ன ஸ்டாக் வாங்கி விற்கிறனோ, என்ன ப்ரைஸில் வாங்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்களும் அதே ஸ்டாக் வந்து வாங்கி பை பண்ணி நானும் செல் பண்ணுறப்ப டக்குனா போய் செல் பண்ணுற மாதிரி போட்டுருவேன். அந்த டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் நீங்களும் வாங்கிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை டே டு டே 9 to 6 ஜாப் போகிறவங்க, அவங்க வந்து என்னால் ஃபோன் எடுக்க முடியாது, ஆல்ரெடி எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பை ஆர்டர் போட்டுட்டு பெஸாக மெயிட் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ நான் செல் பண்ணுறோம் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க காலையில் ஃப்ரீ ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 to 11 மணிக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக. ஸோ ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு டைம் இருக்கும், மார்க்கெட் வந்து 3:30 க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் நம்ம டெலிகிராம் போட்டோம் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பை ஆர்டர் போட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். நான் செல் பண்ணப்போ நான் போட்டுருவேன், நீங்களும் செல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கும் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி ட்ரேட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம அந்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக மோட் இன்ட்ரடக்ஷன், நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி மோட் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஒரு சில பேர் பார்க்க முடியும், டைரக்டாக இந்த வீடியோ கொஞ்சம் அப்படின்னா மோட் என்னென்னு தெரியாது. அதனால் நம்ம ஒரு 2 மினிட்ஸில் வந்து மோட் அப்படின்னு சொல்லிடுறேன். மோட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஜுவல் ஒரு கோட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குளி தோண்டி வாட்டர் ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோட்டையில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி சுற்றி குழி தோண்டி தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. அதனால் நம்ம மாதிரி சாமானிய மக்கள் அவங்களோட எதிரிகள் வந்து ஈஸியாக வந்து அந்த போட்டிகளை போய் அவங்க அழைச்சிட முடியாது.
ஓகேங்களா. இது வந்து ஸ்டோரி. இதே அப்படியே பிஸ்னஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஸ்டாக் மாதிரி கம்பெனி தானே, பிஸ்னஸ் தானே. ஸோ பிஸ்னஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்பிடேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் வந்து ஓவர்டேக்கே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணி ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் மோட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட் கம்பெனி வந்து விலகாது. பட் அவங்களோட காம்பிடேட்டர்ஸ் வந்து விழுந்துட்டாங்க, ஒரு எக்கனாமிக் வந்து டவுன் ஆகுதுன்னா டக்குனு விழுந்துருவாங்க, பட் மோட் ஸ்டாக் வந்து அப்படி விலகாது ஓகேங்களா. அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டாக மோட் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது மோட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் இப்போ நிறைய எலெக்ஷன் வந்தங்காட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பெரிய விஐபிஸோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்க என்னென்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலே நம்ம ஸ்டாக்கும் அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் நீங்கள் எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லீடிங் கன்சியூமர் ஹெல்த் கேர் பிராண்ட் இன் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் அப்படிங்கு சொல்லும்போது என்னென்னா இவங்க வந்து லேப் ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணுற லேப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணோம், மற்ற டெஸ்ட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஆல்சோ இட் ஹேஸ் அன் இன்டெகிரேட்டட் நேஷனல் வைட் நெட்வொர்க் வேர் பேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆர் ஆஃபர்ட் அ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் டயக்னாஸ்டிக் அண்ட் ரிலேட்டட் ஹெல்த் கேர் டெஸ்ட் அண்ட் சர்வீசஸ் ஃபார் யூஸிங் கோர் டெஸ்டிங் பேஷன் டயக்னாஸ்டிக்ஸ் ஐ மீன் டயக்னாசிஸ் அண்ட் தி ப்ரொவென்ஷன் மானிட்டரிங் அண்ட் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் அதர் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ ஓவரால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு லேப் ஓகேங்களா, டெஸ்டிங் லேப் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. அலாங் வித் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பேஷன்ஸ்க்கும் இப்போ நீங்கள் வந்து எந்த டாக்டர் வந்து நான் பார்க்குறது தெரியாது, என்னோட டிசீஸ் என்ன டாக்டர்னு பார்க்க தெரியாதுன்னு இவங்க வந்து ரூட் பண்ணுவாங்க. இல்லை இவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, இங்கேயும் பார்த்துக்கலாம். பட் இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லேப் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து டெஸ்ட் பண்ண நம்மளோட ஹெல்த் டெஸ்ட் பண்ணுற லேப் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த சர்வீஸ் ஆஃப் கம்பெனி ஆர் எய்ம் டு இண்டிவிஜுவல் பேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்களே ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்காங்க, இல்லை இவங்களே டாக்டர் கிட்ட ரூட் பண்ணாலும் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆல்சோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் செயின் வித் பேன் இண்டியா பிரசன்ஸ் அண்ட் த கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் க்ரோத். ஸோ இவங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணிக்கிற அத்தனை பிஸ்னஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பேன் இண்டியா லெவலில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியை 70 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டயக்னாஸ்டிக்ஸ், இந்த கம்பெனியை சர்வீஸ்டு 111 million பேஷன்ஸ் இந்த லாஸ்ட் 5 years. ஸோ லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா 111 million பேஷன்ஸ்க்கு வந்து இவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் லேப் டெஸ்டிங் கம்பெனி, ஆல்சோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் அது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் அந்த ரெவன்யூ வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா B2B 28%, B2C 72%. ஸோ இது எப்படின்னா நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா என்னென்னு தெரியாது ஓகேங்களா. அப்படின்னு என்னென்னா B2B என்னென்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா ஒரு MRI ஸ்கேன் எடுக்கணும்னா அந்த MRI ஸ்கேன் எடுக்கிற மிஷின் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதுதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களும் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க பிஸ்னஸ் என்னென்னா வந்து அந்த MRI ஸ்கேன் எடுக்கிற மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 20% பிஸ்னஸ் டு கன்சியூமர், B2C அப்படின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னா நம்மளே மாதிரி டைரெக்டாக போய் இவங்களோட சர்வீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் பண்ணும், என்னென்ன ப்ளட் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இவங்ககிட்ட போய் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், MRI ஸ்கேன் எடுக்கணும் இவங்ககிட்ட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா கன்சியூமர்கிட்ட இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 72%, பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா 28%. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெவன்யூ அண்ட் பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட பேசிக் வேல்யூஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 19,101 இருக்கு, கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,289, 52 weeks ஹை எம்மா பார்த்தீங்கன்னா 2,767, 1,848 இருக்கு. ஸ்டாக் பே பார்த்தீங்கன்னா 57.9, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 212, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.79%, ROCE பார்த்தீங்கன்னா 18.2%, ROE பார்த்தீங்கன்னா 15%, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 13.8%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.99%, இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 39.5 இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 54.6% இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 4,646. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 44.9. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே ஓகே, ஒன்லி இண்டஸ்ட்ரி பியும் ஸ்டாக் பியும் மட்டும்தான் அடிவாங்குது. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஓவரால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீசெண்டான ப்ரைஸ் வேல்யூஷன் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலாம் என்ன இருக்கணும், 56 இருக்கணும், மீடியம் பி பார்த்தீங்கன்னா 56 இருக்கணும், இப்போ இது வந்து 57.something இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான வேல்யூஷன் தான். ஈவன் நமக்கு வந்து ஸ்டாக் பாருங்கள் எங்கிருந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாக் பி மீடியம் பி பார்த்தீங்க அப்படின்னா 110 இருந்தது கரெக்டாக, 110 இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து நமக்கு
57 வந்திருக்கு, கண்டிப்பாக மறுபடியும் 110 போகும். ஸோ எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், இந்த சென்ட்ரல் மீடியன் லைன் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஹையர் வேல்யூஷன் சொல்லுவோம், கீழே அப்படின்னு ஒரு ஹையர் வேல்யூஷன் சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் லைனை டச் பண்ணும்போது வாங்கினோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல வேல்யூஷனாக இருக்கும். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இயர் ஆன் இயர் March 2012 பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் 342 கோடியில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி எக்ஸ்பெக்டட் பார்த்திங்க அப்படின்னா 2024 எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா 2172 கோடி வந்து சேல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 87, 98, 113 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, எந்த வருஷமே டிப் ஆகல. ஸோ எக்ஸ்பெக்டட் பார்த்திங்க அப்படின்னா 580%. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து வர ப்ராஃபிட், ஓகேங்களா? பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 25% அப்படிங்கும்போது இவங்க ப்ராஃபிட்டில் இது வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது அப்படி தான், 2012 45 கோடி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து என்ன இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டட் பார்த்திங்க அப்படின்னா 333 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்லா டிவிடெண்ட் பே அவுட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இவங்களோட க்ரோத் பார்க்கும்போது அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே 3 இயர்ஸ் ஆகட்டும், 5 இயர்ஸ் ஆகட்டும், 10 இயர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லாயிருக்கு. சிஎஸ்ஜிஆர் மட்டும் 3 இயர்ஸில் வந்து நமக்கு அடி வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த லேப் டெஸ்டிங், இந்த கோவிட் பிரச்சனை அடையாது இல்லைங்களா, அதனால் வந்து மெடிக்கல் அந்த ஹெல்த் கேர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கும், ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் கிளைம்ஸ் வந்துருங்காட்டி. ஸோ அதனால் இது வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ், 3 இயர்ஸ் -10% ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. இது வந்து நம்ம நல்ல ஒரு சான்ஸ். இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த -10% +10% வந்தாலே போதும் நமக்கும் போதும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஸ்ஐ வந்து நல்லா தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சொல்ல வேண்டாம், அது டிஃபால்ட்டாக ஆல்மோஸ்ட் 15-20% இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓவரால் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஷேர் ஹோல்டிங் போட்டோன்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் பார்த்திங்க அப்படின்னா 55.23%லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, 54.6% வந்துருக்கு. எஃப்ஐ பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. December 2023 25.36% இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர் பார்த்திங்கன்னா 24.35% இருந்தது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எஃப்ஐ வந்து ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணாங்களே என்ன சொல்கிறது, அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுதுங்கிற அர்த்தம். அதேமாதிரி டிஏயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் க்ரோத் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு நமக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 0.29% வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10.12% இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கோட வலட்டிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓவராக ஹோல்டிங் பெர்ஸ்பெக்டிவில், ஷேர் ஹோல்டிங் பெர்ஸ்பெக்டிவில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ த ஸ்டாக் நேம் இஸ் டாக்டர் லால்பாத் லேப்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கரெக்ட். இந்த இதுமாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்குது. ஸோ நியூவாக பார்க்குறவங்களுக்கு ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் லால்பாத் லேப்ஸ். என்எஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா லால்பாத் லேப் போட்டிங்க வரும். பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 539524 போட்டிங்கன்னா வரும். ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்க ஹோம் ஸ்டெப் சர்வீஸ் கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிற சர்வீசஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கோட சம்மரி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபின்டாக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் நம்ம ஃபின்டாக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 12 வருது. ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில ரெட்ஸ் இருக்குது இல்லையா, ரெட் கலர் இருக்குது. என்ன ரெட் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி வந்து இண்டஸ்ட்ரி பியோட லெஸ் தனாக இல்லை, அதாவது இண்டஸ்ட்ரி பி வந்து ஸ்டாக் பி வந்து இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 0 கொடுத்துட்டேன். அதே மீடியம் பி அதே மாதிரி தான், ஸ்டாக் பியோட கூட கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட சம்மரி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபின்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம். ஸோ நம்ம ஃபின்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் வருது அவுட் ஆஃப் 15. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் பி பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோ கொடுத்துட்டு 0 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா மீடியம் பியோட அதிகமாக இருக்குது, அதிகமானால் ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் நமக்கு வந்து 56 இருக்கணும், நமக்கு வந்து 57.9 இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நோ கொடுத்துட்டு 0.5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர்ஓசியும் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் greater than 20% இருக்கணும், நமக்கு ஆல்மோஸ்ட் நியர் டு 20% இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா 0.5 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா greater than 10% இருக்கணும், 6.99 இருக்குங்காட்டி 0.5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 0.5 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு அந்த நம்ம சொல்லணும், நம்ம கிரிட்டீரியா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் டிவைட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட முடியாது. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டு இது பக்கம் இருக்குங்காட்டி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து greater than 20% greater than 10% போகுங்காட்டி 0.5 கொடுத்துருக்கேன்,
ஓகேங்களா. ஸோ ஓவரால் ஃபின்டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12 points வருது அவுட் ஆஃப் 15. இது வந்து என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான வேல்யூவா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போ சொல்ற வருது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு செக்யூரிட்டி பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ சொல்ற மாதிரி தான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் 65 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்துடலாம், சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரேடிங் வியூ லாகின் பண்ணிவிட்டு சர்ச்சில் பெற்றுட்டு லால் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரை கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சார்ட்டு, இது வந்து மந்த்லி செலக்ட் பண்ணிக்கோங்க மந்த்லி சார்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் எப்போ லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 December வந்து லிஸ்ட் ஆகிருக்குது. ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 720 rupees, 720 rupees லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது ஓவரால் ஹை ஆல் டைம் ஹை பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா 4,245 போயிட்டு இப்போ 2,688 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஆஃப் ஆஃப் த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கரெக்ஷன் முடிஞ்சு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான நல்ல டைம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ நீங்கள் இந்த ஸ்லைடு வரைக்கும் வீடியோ பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போகிற இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக வரும். ஏன்னா ஒரு சில பேர் எல்லாமே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலையும் எந்த ஒரு யூஸும் இல்லை கரெக்டுங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட மணி கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு தான் மணி லாஸ். ஸோ அதனால் இந்த ஸ்லைடு வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு கன்வே பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்டாக் பற்றி அப்படிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதாவது குரீஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மோர் வீடியோவில் மீட் பண்ணலாம்.